கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே புதிய சாலை அமைப்பதை திமுகவினர் தடுப்பதாக கூறி அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி சாலை மறியலில் ஈடுபட்டார். போராட்டத்தின் போது முனுசாமிக்கு எதிராக திமுகவினர் முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமன்துட்டி பகுதியில் பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலை அமைக்கும் பணி தொடங்கவுள்ளது. இதற்காக பூமி பூஜை செய்ய வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினரான கே பி முனுசாமி தனது ஆதரவாளர்களுடன் சென்றுள்ளார். அப்போது அங்கு திரண்ட திமுகவை சேர்ந்த ஊராட்சி குழு உறுப்பினர், கிராம ஊராட்சி தலைவர் ஆகியோர் கே பி முனுசாமி பூமி பூஜை செய்யக்கூடாது என தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் கே பி முனுசாமி தனது ஆதரவாளருடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் பூமி பூஜை செய்ய தன்னை அனுமதிக்குமாறு அவர் கூறினார். அப்போது திமுகவினர் சூழ்ந்து கொண்டு கே பி முனுசாமிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலை அமைக்க திமுகவினர் அவர்கள்தான் நிதியை பெற்றுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தாங்களே பூமி பூஜை செய்துவிட்டதாகவும் கூறினர். இந்த போராட்டம் காரணமாக போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினரிடையே காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். Yeah,